ஜி5 ஓடிடி ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டிப். இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கிற நவீன உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் இல்லாத யாரும் இருக்க மாட்டாங்க. மொபைலால் வந்து செல்ஃபோனால் வந்து ஒருத்தரோட வாழ்க்கை வந்து எந்த மாதிரி பாதிக்கப்படுது, அவங்களோட அந்தரங்கெல்லாம் வந்து எந்த மாதிரி வந்து பர்சனலெல்லாம் டேட்டாலாம் வந்து எந்த மாதிரி வந்து திருடப்படுது அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லலாம். படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரசன்னா நடிச்சிருக்காரு, ரஜினா கஸ் நடிச்சிருக்காங்க, அபர்ணா பாலமணி நடிச்சிருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சீனுமே வந்து ரொம்ப சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வந்து ஒவ்வொரு கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த கேரக்டருக்கான வந்து அந்த டெப்த்து வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து இது பண்ணுறாங்க, அவங்களோட எக்ஸ்பிரஷன் இது பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரசன்னா வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார், அவரோட கேரக்டர் வந்து அவர் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அதேமாதிரி வந்து இப்போ ரஜினா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சின்ன வயசுலேருந்து அந்த குமுக்கு வந்து ஒரு இது பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு செலிபிரிட்டி ஆனதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சின்ன வயசில் அவங்கள ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கேலி பண்ணதை வந்து அவங்க வந்து அந்த மனசளவில் பாதிக்கப்பட்டு ஒரு செலிபிரிட்டி ஆனதுக்கப்புறமும் வந்து அவங்க அதே வந்து இது பண்ணிகிட்ருப்பாங்க, அது மைனஸாகவே இது பண்ணிகிட்ருப்பாங்க. அதேமாதிரி வந்து அபர்ணா பாலமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான கேரக்டர் அவங்களும் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக வந்து அந்த கேரக்டர் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரீனில் வந்து பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரியான இருக்குது. இது வந்து ஜி5 வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு, படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஒவ்வொரு சினிமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, அதாவது ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அதாவது அவங்களோட லைஃப் அவங்க வாழ்க்கையை வந்து அவங்களே வந்து தீர்மானிக்கிற மாதிரியான ஒரு முடிவு. ஏன்னா அவங்க விரல் நுனியில் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து கைக்குள்ளே வந்துருச்சு அப்படின்றதுனால வந்து அவங்களோட அந்தரங்கமாக இருக்கட்டும் பர்சனல் டேட்டாவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வந்து ஈஸியாக வந்து திருடப்படுறது. அது எப்படின்னாக்கா ஒரு மொபைல் ப்ராப்ளம் சொல்லி கொண்டு கொடுக்கும்போது அங்கே வந்து அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்க மொபைல் இருக்கிற டேட்டாலாம் திடீர்றாங்க. அதேமாதிரி வந்து ஹேக்கர் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட இதுவை வந்து ஹேக் பண்ணி நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய வந்திருந்தாலும் வந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரசிக்கிற மாதிரியாக இருக்குது. ஜி5 ஓடிடியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.